ரசவாதி பாகம் நான்கு. தரீஃபாவின் மிக உயரமான பகுதியில் மூர் இனத்தினரால் கட்டப்பட்ட ஒரு பழைய கோட்டையின் சுவரின் மீது சாலேம் நகரின் அரசரான மெல்கிஜிடெக் அன்று மதியம் அமர்ந்திருந்தார். லெவான் காற்று தன் முகத்தின் மீது வீசிக்கொண்டிருந்ததை அவர் உணர்ந்தார். அவருக்கு அருகே இருந்த செம்மறியாடுகள் இருப்பு கொள்ளாமல் தவித்தன. தம்முடைய புதிய உரிமையாளருடன் இருந்தது குறித்தும் அப்புதிய சூழல் குறித்தும் அவை அசௌகரியமாக உணர்ந்தன. உணவும் நீரும் மட்டுமே அவற்றுக்கு தேவையாக இருந்தன. துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்த ஒரு சிறிய கப்பலை மெல்கிஜிடெக் கண்காணித்தார். சாண்டியாகோவை இனி ஒருபோதும் தான் பார்க்கப் போவதில்லை என்று அவர் நினைத்தார். அவருடைய வேலை முடிந்துவிட்டிருந்தது. ஆனால் சாண்டியாகோ வெற்றி பெற வேண்டும் என்று அவர் பெரிதும் விரும்பினார். துரதிருஷ்டவசமாக அவன் என்னுடைய பெயரை சீக்கிரம் மறந்துவிடப் போகிறான். நான் அதை ஒரு சில முறை அவனிடம் சொல்லி காட்டியிருக்க வேண்டும். அப்போது அவன் என்னை பற்றி பிறரிடம் பேசும்போது நான் சாலேம் நகரின் அரசனான மெல்கிஜிடெக் என்று அவன் கூறியிருப்பான் என்று அந்த முதியவர் நினைத்தார். பிறகு அவர் விண்ணை நோக்கி பார்த்துவிட்டு ஒரு தர்ம சங்கடமான உணர்வுடன், கடவுளே, இது வீணான தற்பெருமை என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கிழட்டு அரசன் சில சமயங்களில் தன்னை குறித்து சிறிது பெருமிதம் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று கூறினார். ஆப்பிரிக்கா மிகவும் வினோதமாக இருந்ததாக சாண்டியாகோ நினைத்தான். டேஞ்சியர் நகரின் குறுகலான தெருக்களில் அவன் பார்த்திருந்த மது விடுதிகளை ஒத்த ஒரு மது விடுதியில் அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். சிலர் ஒன்றாக கூடி அமர்ந்து கொண்டு ஒரு பெரிய குழாயிலிருந்து ஒவ்வொருவராக புகைப்பிடித்து கொண்டிருந்தனர். ஒரு சில மணி நேரத்தில் அவன் எண்ணற்ற காட்சிகளை கண்டிருந்தான். ஆண்கள் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து நடந்து சென்றிருந்ததையும், பெண்கள் தங்கள் முகங்களை துணிகளால் மூடியபடி நடமாடியதையும், மத போதகர்கள் கோபுரங்களின் உச்சியில் நின்று கொண்டு சில வாசகங்களை ஓதிய போது மற்றவர்கள் எல்லோரும் மண்டியிட்டு அமர்ந்து தங்களுடைய நெற்றிகளை நிலத்தின் மீது வைத்ததையும் அவன் பார்த்திருந்தான். கிறித்தவத்தை நம்பாதவர்களின் ஒரு பழக்கம் இது என்று அவன் தனக்குள் கூறிக்கொண்டான். அவன் சிறுவனாக இருந்தபோது வெள்ளை குதிரையின் மீது அமர்ந்திருக்கும் புனிதரான சாண்டியாகோ மட்டமொராசின் உருவத்தை தேவாலயத்தில் அவன் பார்த்திருந்தான். அவர் தன் வாளை அதன் உரையிலிருந்து உருவி தன் கையில் வைத்திருந்தார். கிறித்தவ மதத்தை எதிர்த்தவர்கள் அவருடைய குதிரை குழம்புகளுக்கு கீழே மிதிப்பட்டு கிடந்தனர். சாண்டியாகோவுக்கு இப்போது ஓர் அசௌகரியமான உணர்வு ஏற்பட்டது. தனிமை உணர்வால் அவன் துன்புற்றான். அவனுடைய உடல் சற்று பலவீனமடைந்தது. கிறித்தவத்தை நம்பாதவர்கள் தீயவர்கள் போல தோன்றியதாக அவன் நினைத்தான். இது ஒரு புறமிருக்க, அவசரத்தில் அவன் ஒரே ஒரு விவரத்தை மறந்து போயிருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய புதையல் இருந்த இடத்தை சென்றடைவதை வெகு காலம் தள்ளி போடக்கூடிய ஒரு விபரமாக அது இருந்தது. நாட்டில் அரபு மொழி மட்டுமே பேசப்பட்டது என்பதுதான் அது. அந்த மது விடுதியின் உரிமையாளர் அவனை அணுகிய போது தனக்கு அடுத்து இருந்த மேசையில் இருந்தவர்கள் பருகி கொண்டிருந்த ஒரு பானத்தை அவன் அவருக்கு சுட்டி காட்டினான். அது ஒரு கசப்பான தேநீர் என்பது பின்னர் தான் அவனுக்கு தெரிய வந்தது. ஆனால் சாண்டியாகோ வைனை விரும்பினான். ஆனால் அதை பற்றி இக்கணத்தில் அவன் கவலைப்பட வேண்டியிருக்கவில்லை. ஏனெனில் தன்னுடைய புதையலை பற்றியும் தான் அதை அடையவிருந்த விதத்தை பற்றியும் மட்டுமே அவன் இப்போது அக்கறை கொள்ள வேண்டியிருந்தது. அவன் தன்னுடைய செம்மறியாடுகளை விற்றதிலிருந்து போதுமான பணம் கிடைத்திருந்தது. பணத்தில் மாயாஜாலம் இருந்ததையும், யாரிடம் பணம் இருந்ததோ அவர் உண்மையில் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை என்பதையும் சாண்டியாகோ அறிந்திருந்தான். இன்னும் ஒரு சில நாட்களில் தான் பிரமிடுகளை சென்றடைந்து விடுவோம் என்று அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். தங்கத்தால் ஆன மார்பு கவசத்திற்கு சொந்தக்காரரான ஒரு முதியவர் வெறும் 6 செம்மறியாடுகளை பெறுவதற்காக நிச்சயமாக பொய் சொல்லியிருக்க மாட்டார் என்று அவன் நம்பினான். அறிகுறிகள் மற்றும் சகுனங்களை பற்றி அந்த முதியவர் பேசியிருந்தார். சாண்டியாகோ அந்த நீர்ச்சந்தியை கடந்து சென்று கொண்டிருந்த போது சகுனங்களை பற்றி நினைத்து பார்த்திருந்தான். அந்த முதியவர் விபரமானவர்தான் என்பதை அவன் உணர்ந்தான். ஆண்டலூசியாவின் புல்வெளிகளில் அவன் நேரம் செலவிட்டிருந்த போது வானத்தையும் பூமியையும் கண்காணித்ததன் மூலம் தான் எந்த பாதையை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க அவன் கற்றுக்கொண்டிருந்தான். குறிப்பிட்ட ஒரு பறவை ஓரிடத்தில் இருந்தால் அருகே எங்கோ ஒரு பாம்பு இருந்தது என்று அர்த்தம் என்பதையும், குறிப்பிட்ட புதர்ச்செடி ஒன்று எங்கேனும் இருப்பது அருகே அப்பகுதியில் தண்ணீர் இருந்ததற்கான ஒரு அறிகுறி என்பதையும் அவன் கண்டுபிடித்திருந்தான். செம்மறியாடுகள் அவற்றை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தன. கடவுளால் செம்மறியாடுகளை மிகச் சிறப்பாக வழிநடத்தி செல்ல முடிகிறது என்றால் அவர் ஒரு மனிதனையும் வழிநடத்துவார் என்று அவன் நினைத்தான்.
அது அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது. இப்போது அந்த தேநீரின் கசப்பு சற்று குறைந்திருந்தது போல அவனுக்கு தோன்றியது. யார் நீ என்று ஸ்பானிய மொழியில் ஒரு குரல் அவனிடம் கேட்டது. அதை கேட்டு அவன் நிம்மதியடைந்தான். தான் சகுனங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் அங்கு தோன்றியிருந்தது அவனுக்கு உற்சாகம் ஊட்டியது. நீங்கள் இங்கே எப்படி ஸ்பானிய மொழியில் பேசுகிறீர்கள் என்று சாண்டியாகோ கேட்டான். ஸ்பானிய மொழி பேசிய அந்த இளைஞன் மேற்கத்திய ஆடை அணிந்திருந்த போதிலும் அவன் இந்நகரைச் சேர்ந்தவன் என்பதை அவனுடைய தோளின் நிறம் உணர்த்தியது. வயதிலும் உயரத்திலும் அவன் சாண்டியாகோவை ஒத்திருந்தான். இங்கு கிட்டத்தட்ட எல்லோரும் ஸ்பானிய மொழி பேசக்கூடியவர்கள். ஸ்பெயின் இங்கிருந்து 2 மணி நேர தூரம் மட்டுமே என்று அந்த இளைஞன் கூறினான். இங்கே வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஏதேனும் வாங்கித்தர விரும்புகிறேன். ஆனால் எனக்காக ஒரு கிளாஸ் வைன் மட்டும் கேளுங்கள். எனக்கு இந்த தேநீர் பிடிக்கவில்லை என்று சாண்டியாகோ கூறினான். இந்நாட்டில் வைன் கிடையாது. இங்குள்ள மதம் அதை அனுமதிப்பதில்லை என்று அந்த இளைஞன் கூறினான். பிரமிடுகள் இருந்த இடத்திற்கு தான் போயாக வேண்டும் என்று சாண்டியாகோ அவனிடம் கூறினான். அவன் தன்னுடைய புதையலை பற்றி கூறவிருந்த நேரத்தில் திடீரென்று அது குறித்து எதுவும் கூற வேண்டாம் என்று அவன் தீர்மானித்தான். அவன் தன்னுடைய புதையலை பற்றி அந்த இளைஞனிடம் கூறினால் தன்னை பிரமிடுகள் பக்கம் அழைத்துச் செல்லுவதற்கான கட்டணமாக அவன் அப்புதையலில் ஒரு பங்கு கேட்பதற்கான சாத்தியம் இருந்ததாக சாண்டியாகோ நினைத்ததுதான் அதற்கு காரணம். இன்னும் கைவசப்படுத்தி இருக்காத ஒன்றை ஒருவன் அடுத்தவருக்கு கொடுப்பது பற்றி அந்த முதியவர் கூறியிருந்தது அவனுடைய நினைவுக்கு வந்தது. உங்களால் முடிந்தால் நீங்கள் என்னை அங்கே அழைத்துச் சென்றால் நன்றாக இருக்கும். இப்பயணத்தில் நீங்கள் என்னுடைய வழிகாட்டியாக செயல்பட்டால் அதற்குரிய கட்டணத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சாண்டியாகோ கூறினான். அங்கே எப்படி போய் சேருவது என்று உனக்கு ஏதேனும் யோசனை இருக்கிறதா என்று அந்த இளைஞன் கேட்டான். அப்போது அந்த மது விடுதியின் உரிமையாளர் தங்களுக்கு அருகே நின்று தங்களுடைய உரையாடலை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்ததை சாண்டியாகோ கவனித்தான். அவர் அங்கு இருந்தது அவனுக்கு ஓர் அசௌகரியமான உணர்வை கொடுத்தது. ஆனால் அவன் இப்போது ஒரு வழிகாட்டியை கண்டுபிடித்திருந்ததால் தனக்கு கிடைத்திருந்த வாய்ப்பை தவறவிட அவன் விரும்பவில்லை. நீ சஹாரா பாலைவனத்தை கடந்தாக வேண்டும். அதற்கு உனக்கு பணம் தேவை. போதுமான பணம் உன்னிடம் இருக்கிறதா என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று அந்த இளைஞன் கூறினான். அது ஒரு வினோதமான கேள்வி என்று சாண்டியாகோ நினைத்தான். ஆனால் நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பினால் அதை அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்போதும் உனக்கு சாதகமாக காய்களை நகர்த்தும் என்று அந்த முதியவர் கூறியிருந்ததை அவன் நம்பினான். எனவே அவன் தன்னுடைய பையிலிருந்து பணத்தை எடுத்து அந்த இளைஞனிடம் காட்டினான். அந்த மது விடுதியின் உரிமையாளரும் அருகே வந்து அந்த பணத்தை பார்த்தார். பிறகு அவரும் அந்த இளைஞனும் அரபு மொழியில் ஏதோ பேசிக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து அவர் எரிச்சல் அடைந்தது போல காணப்பட்டார். அப்போது அந்த இளைஞன் சாண்டியாகோவை பார்த்து, வா நாம் இங்கிருந்து போய்விடலாம், அவர் நம்மை இங்கிருந்து போகச் சொல்கிறார் என்று கூறினான். இதை கேட்டு நிம்மதியடைந்த சாண்டியாகோ தன் இருக்கையை விட்டு எழுந்து தான் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்த முன்வந்த போது அந்த மது விடுதியின் உரிமையாளர் அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டு கோபமாக ஏதோ பேசத் தொடங்கினார். சாண்டியாகோ வலிமையானவனாக இருந்ததால் அவருக்கு பதிலடி கொடுக்க விரும்பினான். ஆனால் தான் ஓர் அந்நிய நாட்டில் இருந்ததை அவன் உணர்ந்தான். அவனுடைய புதிய நண்பன் அந்த உரிமையாளரை ஓர் ஓரமாக தள்ளிவிட்டுவிட்டு சாண்டியாகோவை தன்னுடன் வெளியே இழுத்துச் சென்றான். அவருக்கு உன்னுடைய பணம் வேண்டும். டேஞ்சியர் நகரம் ஏனைய ஆப்பிரிக்காவை போன்றதல்ல. இது ஒரு துறைமுகம். ஒவ்வொரு துறைமுகத்திலும் சில திருடர்கள் இருப்பார்கள் என்று அந்த இளைஞன் கூறினான். சாண்டியாகோ தன்னுடைய புதிய நண்பனை நம்பினான். பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலிருந்து அவன் தன்னை காப்பாற்றி இருந்ததாக சாண்டியாகோ நினைத்தான். பிறகு அவன் தன்னுடைய பணத்தை வெளியே எடுத்து எண்ணி அந்த இளைஞனிடம் கொடுத்தான். அப்பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த இளைஞன், நாளைக்கு நாம் பிரமிடுகள் இருக்கும் இடத்திற்கு போய் சேர்ந்து விடலாம். ஆனால் அதற்கு நான் 2 ஒட்டகங்களை வாங்க வேண்டும் என்று கூறினான். டேஞ்சரியரின் குறுகலான தெருக்கள் வழியாக அவர்கள் இருவரும் சேர்ந்து நடந்தனர். எல்லா இடங்களிலும் விற்பனை பொருட்களுடன் ஏகப்பட்ட கடைகள் இருந்தன. அவர்கள் ஒரு பெரிய கடைவீதியின் மையத்திற்கு வந்தனர். அங்குதான் சந்தை நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் விவாதித்து கொண்டும் விற்பனை செய்து கொண்டும் பொருட்களை வாங்கி கொண்டும் இருந்தனர். குத்துவாட்களுக்கிடையே காய்கறிகள் விற்கப்பட்டு கொண்டிருந்தன. புகையிலைக்கு பக்கத்தில் கம்பளங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் சாண்டியாகோ தன்னுடைய புதிய நண்பன் மீதிருந்து தன்னுடைய பார்வையை ஒருபோதும் அகற்றவில்லை. ஏனெனில் அவனுடைய பணம் முழுவதும் இப்போது அந்த இளைஞனிடம் இருந்தது. தன்னுடைய பணத்தை தன்னிடம் தந்துவிடும்படி அவனிடம் கேட்க நினைத்த சாண்டியாகோ
அது தோழமையற்ற ஒரு நடத்தையாக இருக்கும் என்று நினைத்து அந்த யோசனையை கைவிட்டான். தான் வந்தடைந்திருந்த அந்த வினோதமான நகரத்தின் பழக்க வழக்கங்கள் பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாததும் அதற்கு ஒரு காரணம். அவன் என்னதான் செய்கிறான் என்று நான் கண்காணிக்கப் போகிறேன் என்று சாண்டியாகோ தனக்குத்தானே கூறிக்கொண்டான். தன்னுடைய நண்பனை விட தான் அதிக வலிமையானவன் என்று அவன் அறிந்திருந்தான். திடீரென்று இத்தனை குழப்பங்களுக்கு இடையே தான் இதுவரை பார்த்திராத மிக அழகான வாள் ஒன்றை அவன் கண்டான். அதன் உரை வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. அதன் கைப்பிடி கருப்பு நிறத்தில் இருந்தது. அதில் விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. தான் எகிப்திலிருந்து திரும்பியவுடன் அந்த வாளை வாங்கப் போவதாக சாண்டியாகோ தனக்குத்தானே வாக்கு கொடுத்து கொண்டான். அந்த வாளின் விலை என்ன என்று அந்த கடையின் உரிமையாளரிடமே கேட்டு சொல்லுங்கள் என்று அவன் தன் நண்பனிடம் கூறினான். அப்போதுதான் அந்த வாளை பார்ப்பதில் ஒரு சில கணங்கள் தன்னுடைய கவனம் சிதறிவிட்டிருந்ததை அவன் உணர்ந்தான். தன்னுடைய இதயத்தை யாரோ கசக்கி பிழிந்தது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அவன் பின்னால் திரும்பி பார்க்க பயந்தான். ஏனெனில் தான் அங்கே எதை காணுவோம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அந்த அழகான வாளை இன்னும் சிறிது நேரம் பார்த்துவிட்டு இறுதியில் துணிச்சலை வரவழைத்து கொண்டு பின்னால் திரும்பினான்.